Hello friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா how to make பாத்துக்கோங்க. ஹக்கூனா மட்டாடா பாத்திருப்பீங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ஏஃபோர் ஷீட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வந்து ஏஃபோர் ஷீட் தான் ஸ்ட்ராங்காக தின்னாக இருக்குன்னு சொல்லி அதை எடுக்கிறேன். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கோங்க. நான் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட மடிச்சிடாதீங்க, சூப்பராக மடிங்க. நீங்கள் வந்து அப்புறம் நல்லா இந்த மாதிரி அமைக்கி விட்டுக்கோங்க. அமைக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பென்சில் எடுத்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். பென்சிலில் வந்து அந்த இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு வரணும், அதாவது அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். பண்ணி காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சைட்லேருந்து பண்ணிக்கணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக வச்சு மடிச்சிங்கன்னா அதை சூப்பராக எல்லா அப்படியே பேட்டோட பறக்கும். இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் மடிச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட நகத்தை யூஸ் பண்ணி மடிச்சுக்கோங்க. நானும் என்னோட நகத்தை யூஸ் பண்ணி தான் மடிச்சிருக்கேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினு. இந்த மாதிரி பண்ணாதான் பேட்டுக்கு ஃபிங்ஸே உருவாகும். நான் மார்க் பண்ணுற பாருங்கள், அது வந்து அந்த மாதிரி பண்ணணும். அதாவது அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அந்த ராக்கெட்டோட குறுப்பாக கூர்மையாக இருக்கணும். கீழே மேலே வந்து அங்கே முடியணும். காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து வெளியே உள்ளதாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சூப்பராக ராக்கெட் வரும். நீங்களே ஃபஸ்ட் எடுத்து நீ பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நல்லா நெயில் யூஸ் பண்ணி நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது வந்து ஒரு ஷர்ட்டோடு இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தா வி ஷேப்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வி ஷேப்பில் இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்ம வந்து கீழே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த சைடில் வச்சு அப்படியே மடிச்சு விட்டுக்கோங்க. அதாவது நம்ம ராக்கெட்டுக்கெல்லாம் செய்வோம்ல ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து நீ மடிப்போம்ல, அதே மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல கேப் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கேப் இருக்குன்னு சொல்லி அந்த கேப்பை இது மறைக்கணும்னு சொல்லி நீங்கள் அதை ஓவராக அதை பண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் உங்கள் பேப்பரை திருப்பிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஒரு ராக்கெட்டோட இதில் வந்துடும். ராக்கெட்டோட இதில் வந்துடனே பேக் சைட் திருப்பிட்டு நம்ம வந்து அந்த கூவாக இருக்கிற சைடை வந்து பென்சிலில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த கூவாக இருக்கிற பகுதியை வந்து அந்த ஹெட்டில் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்து மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ராஸாக தான் போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா வெச்சு பண்ணிக்கோங்க. நான் இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். அந்த எண்டு கடைசியில் நல்லா அப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ரெஷர் கொடுத்து அமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ராக்கெட் வந்து சூப்பராக பறக்கும். அப்புறம் இப்போ வந்து நம்ம ஒன்று மடிக்கிற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அந்த இடம் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல பென்சில் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து அந்த இடத்துக்கு வரணும். இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி மடிக்கிறது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் பண்ணி பார்த்தா ஈஸியாயிரும். இந்த மாதிரி படிச்சுட்டு இங்கே ஒரு லைன் கூடி வருது பாருங்கள். இந்த லைன்லேயே கரெக்டாக அந்த அது மாதிரி ஒரு கோடு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடு பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சைடு பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு வாட்டி இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணால் அந்த ஒரு லைன் அவுட் வந்துடும். அந்த லைன் அவுட் வந்தனையும் நீங்கள் வந்து அந்த கீழே ஒன்று கூர்மையாக இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மேலே மேலே வந்து ஏற்றி விட்டுக்கோங்க. அது மேலே மேலே பண்ணினும் அப்படியே நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நெயில் வச்சுட்டு நெயில் வச்சுட்டு அதை அப்படியே பேக் சைடு திருப்பிட்டா ஒரு கூவோட்டு வந்திருக்குல்ல பாருங்கள், அதை வந்து நீங்கள் கீழால் பண்ணிக்கோங்க. கீழால் அப்படியே மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சிட்டிங்கன்னா ஒரு மாதிரி பேட்டோட ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் வந்தனையும் நல்லா நெயில் வச்சு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பென்சில் ஒரு கோடு போட்டு காமிக்கிறேன். இந்த கோடு அளவுக்கு மடிச்சுக்கோங்க அதை. அதாவது நீங்கள் வந்து எப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெதுவாக பார்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கோங்க நல்லா. அதே மாதிரியே இன்னொரு சைடு பண்ணிக்கோங்க. இன்னொரு சைடு நல்லா அதே மாதிரி மடித்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ராக்கெட் சூப்பராக பறக்கும். இது வந்து நீ பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்னென்னா பின்னாடி வந்து நீங்கள் மடித்து ஒன்றும் அப்போ தான் அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகும். இல்லைன்னா வளையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வேணால் அது ஒரு வாட்டி பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காமிக்கிறேங்க. என் ஐட்டம் என் கை மறைச்சிருச்சு. இப்போ பார்த்துட்டுமே தெரிஞ்சிருக்கும். நல்லா அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பறக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பூமரங்க, அதுவும் பேப்பரில் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். டாட்டா, பாய் பாய், சீசன் எஸ்டியா, பாய் டாட்டா.